ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி எக்ஸ் கதிர்கள். இங்கிலீஷ்ல எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய அறிமுகம், அதாவது இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் அதனுடைய கண்டுபிடிப்பு, இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம். சோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே அதை டிஸ்கஸ் பண்ணோம், பட் அதை நான் சிம்பிளா சொல்றேன். என்ன அப்படின்னா ஒளிமின் விளைவு. இந்த ஒளிமின் விளைவு என்கிற கருத்தை வந்து அதை விளக்குனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். எந்த கொள்கையில் அப்படின்னா குவாண்டம் கொள்கை. அப்ப ஒளிமின் விளைவை வந்து விளக்குன கொள்கையதே குவாண்டம் கொள்கை இல்லையா? சோ அதை எழுதணும், ஒளிமின் விளைவு அதை விளக்குனது குவாண்டம் கொள்கை. சரி, எஸ். சோ இந்த இடத்துல வந்து குவாண்டம் கொள்கையில வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து மேக்ஸ் பிளாங்கினுடைய கருத்தை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த ஒளிமின் விளைவை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா விளக்குறாரு. சரி, ஒளிமின் விளைவுன்னா என்ன? ரொம்ப சிம்பிள். இப்ப சூரிய ஒளி நமக்கு தெரியும், சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளி வரக்கூடிய பாதையில நான் என்ன பண்றேன் அப்படின்னு ஒரு பொருளை வைக்கிறேன். ஒரு உலோக பொருள் அப்படின்னு வச்சுப்போமா, ஒரு உலோக பொருள் இந்த மாதிரி வச்சிருப்போம். இந்த உலோகம்ங்கிறது வந்து நமக்கே தெரியும், எந்த ஒரு பொருளாலும் பொருளாக இருந்தாலும் அது அணுக்களால் ஆனது. அணுவை பொறுத்த வரைக்கும் அணுவனுடைய புறக்கூட்டுல வெளிப்புற கூட்டுல வந்து எலக்ட்ரான்கள் இருக்கும், அதுக்கு பேரு கட்டுரா எலக்ட்ரான்கள் அல்லது இணைதரன் எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கட்டுரா எலக்ட்ரான்கள் பாருங்க, அதனுடைய புறப்பரப்புல நிறைய கட்டுரா எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? எஸ். அது யார் பேச்சையும் கேட்காது. இப்ப என்ன ஆகுதுன்னா இங்க சூரியன் இருக்கு, சூரியன் அனைத்து திசையிலையும் ஒளியை உமிழக்கூடியது. அப்ப சூரியன் உமிழக்கூடிய ஒளிக்கு இரண்டு பண்பு இருக்கு, படிச்சிருக்கோம் இல்லையா? ஒளியின் இரட்டை பண்பு, ஒன்னு அலை பண்பு, இன்னொன்னு வந்து துகள் பண்பு. இந்த துகள் பண்பு தான் போட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப ஒளி அந்த ஸ்பேஸ்ல வெளியே வரும்போது அலை வடிவுல வருது, வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்க விழுது உலக பரப்புல, அதுவும் எலக்ட்ரான்கள் மேல விழுது, ஏன்னா கற்றா எலக்ட்ரான்கள். இப்ப விழும்போது நல்லா பாத்துக்கோங்க, வரும்போது அலை பண்புல வருது, எலக்ட்ரான்கள் கூட வந்து வினை ஏற்படுத்தும் போது ஒரு என்னது இன்ட்ராக்ஷன் உருவாக்கும் போது அது போட்டான் வடிவில் இருக்கு. போட்டான் என்கிறது ஆற்றல், படிச்சிருப்பீங்க. போட்டான் என்கிறது மின்னூட்டமற்ற நிறையற்ற ஆனால் ஆற்றல் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு துகள். அப்ப போட்டான். ஓகே, அப்ப அந்த போட்டானுக்கு என்ன இருக்கு? ஆற்றல் இருக்கு. போட்டான் தான் ஹச் நியூ, மேக்ஸ் பிளாங்க் ரிலேஷன், ஈக்குவல் ஹச் நியூ. அவர் சொல்லியிருப்பாரு, மேக்ஸ் பிளாங்கிறவர் கதிர்வீச்சுக்கான அந்த வாய்ப்பாடுல சொல்லியிருப்பாரு. அப்ப ஹச்னுங்கிற போட்டானில விழுந்து தன்னோட மொத்த ஆற்றலையும் யாருக்கு கொடுக்குது அப்படின்னா இந்த கற்றா எலக்ட்ரான்களுக்கு கொடுக்குது. அப்படி இந்த கற்றா எலக்ட்ரான்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா உமிழ ஆரம்பிக்கும், வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகேவா? எலக்ட்ரான்கள் உமிழப்படுது, எலக்ட்ரான்ஸ். சோ இந்த நிகழ்வுக்கு பேரு தான் ஒளிமின் விளைவு. நான் இங்க எழுதுறேன் ஒளிமின் விளைவு அல்லது ஒளிமின் உமிழ்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நிறைய சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா யோசிக்கிறாங்க, என்ன அப்படின்னா அதிக ஆற்றல் இருக்கக்கூடிய போட்டான் தன்னோட ஆற்றலை எலக்ட்ரான்களுக்கு கொடுத்து எலக்ட்ரான்களை உமிழ வச்சுது. அப்ப அதிக ஆற்றல் இருக்கக்கூடிய போட்டான் எலக்ட்ரான்களை உமிழ வைக்குது அப்படின்னா அதிக ஆற்றல் கொண்ட எலக்ட்ரான் ஏன் வந்து அதிக ஆற்றல் கொண்ட போட்டான உருவாக்க முடியாது இல்லையா? அப்ப இதால இது உருவாகுதுன்னா எலக்ட்ரான்களுக்கு ஆற்றல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதால என்ன பண்ணலாம், போட்டான்களை உருவாக்கலாம் அப்படிங்கிற கருத்தை வச்சு என்ன பண்றாங்கன்னா ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா இந்த குவாண்டம் கொள்கைக்கு முன்னாடியே, அதாவது மேக்ஸ் பிளாங்கினுடைய இந்த குவாண்டம் கொள்கை அல்லது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய குவாண்டம் கொள்கைக்கு முன்னாடியே அந்த எக்ஸ் கதிர்களை பத்தின நிறைய டீடைல்ஸ் வந்து இருந்துச்சு. அதுவும் குறிப்பா வந்து வில்ஹெம் ராஞ்சன் என்கிற ஆராய்ச்சியாளர் சயின்டிஸ்ட் வந்து 1895 என்ன பண்ணிருக்காரு, எக்ஸ் கதிர்களை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா வந்து இந்த ஒளிமின் விளைவு வந்து பாத்தீங்கன்னா 1901-1905 தான் என்ன பண்றாங்க விளக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிருக்காங்க இல்லையா? யாரு? வில்ஹெம் ராஞ்சன். சோ அப்ப இங்க எழுதலாம் வில்ஹெம் ராஞ்சன். ஹே இப்படியும் போடலாம், இல்ல இந்த இடத்துல இப்படி போட்டு வில்ஹெம் ராஞ்சன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, எப்ப 1895 வந்து கண்டுபிடிக்கிறார் இவர். என்ன சொல்றாரு அப்படின்னா அதிக வேகம் அல்லது அதிக ஆற்றல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள், அதான் அதிவேக எலக்ட்ரான்கள் சொல்லுவோம்.
இப்ப எலக்ட்ரான்கள் இப்படி வருது, வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இலக்குல விழுது, இலக்கு பொருள் டார்கெட் இல்லையா, ஓகே ரொம்ப சாலிடா இருக்கக்கூடியது. இதுல போய் விழுந்து என்ன பண்ணுது, இது வரக்கூடியது எலக்ட்ரான்கள், அதிவேக எலக்ட்ரான்கள், அதிக ஆற்றலை கொண்ட எலக்ட்ரான்கள் ஒரு இலக்குல மோதுது, டார்கெட்ல மோதி என்ன பண்ணுது, தன்னுடைய இயக்க ஆற்றலை ஒரு கதிர்வீச்சா மாற்றுது. அந்த கதிர்வீச்சுக்கு பேரு தான் அதாவது எக்ஸ் கதிர்கள் அல்லது இத போட்டான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா அப்படிங்கறத அவர் வந்து கண்டுபிடிக்கிறார். அப்ப அதிவேக எலக்ட்ரான்கள் கொஞ்சம் அணியன் அதிகமா இருக்கக்கூடிய இலக்குல போய் விழணும். இப்ப வந்து நாம போய் ஒரு கார்ட்போர்டுல போய் இடிச்சோம்னு வச்சுங்களேன், அல்லது தெர்மோகோல்ல போய் இடிச்சோம் அப்படின்னா தெர்மோகோல் தான் பீஸ் பீஸா போகும். அப்ப அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். நாம யாரு, அதிவேக எலக்ட்ரான்கள். நாம போய் அணியன் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல போய் இடிக்கும் போது அந்த ஆற்றல் எதா மாறுது, ஒரு கதிர்வீச்சா மாறுது, அதுதான் எக்ஸ் கதிர்கள் அல்லது எக்ஸ் போட்டான்கள் அப்படின்னு சொல்லலாம். இது நிறையற்ற மின்னூட்டமற்ற ஆற்றல் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு துகள். அப்ப இதுல இருந்து நிரூபிக்கிறோம் பாத்தீங்களா, அப்ப ஒளிமின் விளைவினுடைய மாறுதலை, ஒளிமின் விளைவு என்னது, அதிக ஆற்றல் கொண்ட போட்டானால எலக்ட்ரான்களை உங்களை வைக்க முடியும். ஓகேவா, ஓகே அதுக்கு பேரு ஒளிமின் விளைவு. ஆனா அதே மாதிரி அதிக ஆற்றல் அல்லது அதிக வேகம் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் நினைச்சிச்சு அப்படின்னா அதிக ஆற்றல் கொண்ட போட்டான்களை உருவாக்க முடியும் அப்படிங்கறத 1895 வில்கம் ராஞ்சன் வந்து விளக்குறாரு. சரியா, இதுல இருந்து நிறைய கருத்துக்களை சொல்றாரு. அன்னைக்கு வந்து அந்த எக்ஸ் கதிர்களுடைய தோற்றம் பத்தி தெரியாததுனால இது ஒரு தெரியாத கதிர் அப்படின்னு பேர் வச்சாங்க. தெரியாது அப்படின்னு என்ன அர்த்தம், சம் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வேலை யார் செஞ்சா, சம் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் எக்ஸ் கதிர்கள் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ் கதிர்கள் வந்து மின் மற்றும் காந்தபுலத்தால விலகல் அடையாது, ஏன்னா இதுக்கு மின் சுமை கிடையாது. சரியா, அதே மாதிரி இது நேர்கோட்டுல பயணிக்கக்கூடியது. இதனுடைய அலைநீளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.1 ஆம்ஸ்ட்ராங்ல இருந்து 100 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒளி, குறைந்த அலைநீளம். இப்ப நம்ம கண்ணூர் ஒளி இருக்கு இல்லையா, விசிபிள் லைட், கண்ணுக்கு தெரியக்கூடியது நிறைய தெரியும் இல்லையா, ஊதா பச்சை மஞ்சள் அப்படின்னு கிட்டத்தட்ட 7 கலர் படிச்சிருப்பீங்க வெப்ஜியா. இதனுடைய அலைநீளம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ஆம்ஸ்ட்ராங்ல இருந்து ஆரம்பிச்சு 8000 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் இருக்கு. அப்ப அதை கம்பேர் பண்ணும் போது இதனுடைய அலைநீளம் குறைவு, ஆனா ஆற்றல் அதிகம். புரியுதா, அப்ப இது குறைந்த அலைநீளம், அலைநீளத்துக்கு லெட்டர் லாம்டா. ஓகே, ஆனா அதே நேரத்துல ஆற்றல் அதிகம், அதாவது ஒரு பொருள்ல வந்து கண்ணூர் ஒளி, நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய ஒளி புகுந்து போகாட்டாலும் இந்த ஒளி ஈஸியா புகுந்து போகும், ஏன்னா ஆற்றல் அதிகம், அலைநீளம் குறைவு ஆனா ஆற்றல் அதிகம், ஊடுருவு திறன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எஸ். அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதனுடைய ஊடுருவு திறன் எதையெல்லாம் பொறுத்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எழுதலாம், ஊடுருவு திறன் எலக்ட்ரான்களின் திசைவேகம், இன்னொன்னு வந்து டார்கெட் அதாவது இலக்கு பொருளின் இலக்கின் அல்லது இலக்கு பொருளின் அணியன். அப்ப வரக்கூடிய எலக்ட்ரான் ரொம்ப வேகத்துல வரணும் இல்லையா, நம்ம ரொம்ப வேகத்துல ஓடுறோம்னு வச்சுங்களேன், ஓடி போய் ஒரு சுவர்ல மோதினா என்ன ஆகும், நம்மளுடைய உடம்புல இருந்து அதிகமான ஆற்றல் வெளியேறும். மெதுவா ஓடி போய் மோதினோம் அப்படின்னா கம்மியான ஆற்றல் வெளியேறும். அதே மாதிரி மோதக்கூடிய பொருளுடைய அணியன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா மோதற வேகத்துல நம்மளுடைய இயக்க ஆற்றல் எதா மாறும், கதிர்வீச்சா வெளியேறும், அதான் எக்ஸ் கதிர்கள் அப்படின்னு இங்க சொல்றாங்க. புரியுதா, அப்ப இதனுடைய ஊடுருவு திறன் அதனுடைய ஆற்றல் அதிகமா இருக்கணும் அப்படின்னா இந்த இலக்கு பொருள்ல மோதக்கூடிய எலக்ட்ரான்களுடைய வேகம் அதிகமா இருக்கணும், அதே மாதிரி இலக்கு பொருளுடைய அணியெண்ணும் அதிகமா இருக்கணும். அதே மாதிரி விழக்கூடிய எலக்ட்ரான்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான எலக்ட்ரான்கள் வந்து இந்த இலக்கை வந்து ஹீட் பண்றது சூடுபடுத்துறதுலயே வீணாயிருதான். அப்ப குறைவான எலக்ட்ரான்கள் தான் கதிர்வீச்சா மாறுது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு 100% எலக்ட்ரான் விழுதுன்னா 60% எலக்ட்ரான்கள் வந்து இத ஹீட் பண்றது அதாவது சூடுபடுத்துறதுக்கு பயன்படுத்துறது, சூடாயிரும். ஓகே, மீதி
நாற்பது பர்சன்டேஜ் எலக்ட்ரான்கள் தான் எதா மாறுது, கதிர்வீச்சா மாறுது. அப்ப இந்த கதிர்வீச்சினுடைய செறிவு, எக்ஸ் கதிரனுடைய செறிவு, செறிவுனா வலிமை அதிகமா இருக்கிறது எதை பொறுத்துன்னா இங்க விழக்கூடிய எலக்ட்ரான்களுக்கு எண்ணிக்கையை பொறுத்து. எண்ணிக்கையை கூட கூட செறிவும் கூடும், சரியா? சோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி. சோ அடுத்த வீடியோல வந்து இதை எப்படி உருவாக்குறது, எக்ஸ் கதிர்களை எப்படி உருவாக்குறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ நல்லா தெளிவா பாருங்க, மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.